நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்தின் புலன்ஷாரில் ஒரு சிறுமியை கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பின்னர் கொலை செய்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 குற்றவாளிகளுக்கும் உள்ளூர் போக்சோ நீதிமன்றம் நேற்று மரண தண்டனை விதித்தது. மூவரும் சிறுமியை பயிற்சி மையத்திலிருந்து வீடு திரும்பும் போது கடத்தி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் கொலை செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவமானது 2018 பியூல் ஷாகரில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ஜனவரி 2, 2018 அன்று 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது மாணவி புலன்ஷாரில் உள்ள ஒரு பயிற்சி மையத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் கார் மூலம் அந்த 3 நபர்களால் கடத்தப்பட்டார். அவர்கள் கூட்டு பலாத்காரம் செய்து கொலையும் செய்தனர் மற்றும் அவரது உடலை குற்றம் நடந்த இடத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிரேடர் நொய்டாவில் உள்ள தாத்ரியில் உள்ள ஒரு கால்வாயில் வீசிவிட்டும் சென்றுள்ளனர். சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னர் அவர்கள் அனைவரும் சிசிடிவி கேமராவில் சிக்கியதால் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் புலன்ஷாகரில் உள்ள சிக்கந்தராபாத் என்ற பகுதியை சேர்ந்த திலிஷாத், இஸ்ரேல் மற்றும் சுல்பிகர் ஆகிய 3 பேரின் அடையாளத்தையும் போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து அவர்களை கைது செய்து விசாரணை முடித்த பின்னர் மாவட்ட காவல்துறையினர் மூவருக்கும் எதிரான குற்றப்பத்திரிகையை நீதிபதியான ராஜேஷ் தலைமையிலான போக்சோ நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதையடுத்து தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ள நீதிபதி அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என அறிவித்து மரண தண்டனையும் வழங்கியதார். பாதிக்கப்பட்டவரின் பெற்றோர்கள் சார்பில் பேசிய அவரது வழக்கறிஞர் அனில் கவுர் இது நீதியின் வெற்றி என்றும் கூறினார்.